வணக்கம் நண்பா, இது உங்கள் ஃபேவரட் மார்ஷல் ஆர்ட் மீடியா யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லியில் நடக்கும் போராட்டம் என்ன, விவசாயிகள் எதிர்க்கும் அந்த மூன்று சட்டங்கள் என்னென்ன, மத்திய அரசு இந்த மூன்று சட்டங்களை வெளியிட்டதற்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மூன்று வேளாண் சட்டம் எப்போ வெளியிட்டாங்கன்னா, 2020 June 5th. இதில் முதல் சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவசாயி தாம் விளைவிக்க போகும் பொருளுக்கான விலையை முன்கூட்டியே நிர்ணயித்து கொள்ளலாம். அதாவது எப்படின்னா, யார் அதிக லாபம் கொடுக்குறாங்களோ, அதாவது அரசாங்கம் இல்லது தனியார் நிறுவனங்கள், இதில் யார் நமக்கு அதிக லாபம் தராங்களோ அவங்கக்கிட்ட பயிரேற்றத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது. இந்த மாதிரி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டால் எதிர்காலத்தில் நாம் பயிரிடுற பொருளுக்கான விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒப்பந்தம் பண்ணுறதன் மூலிமா ஒரு விவசாயி மன உளைச்சலின்றி ரொம்ப சுலபமாக விவசாயத்தை பண்ணலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிக்கு தன்னோட பயிருக்கான விலை முன்கூட்டி தெரிய வந்துடுது. இதனால் அவனுக்கு ரொம்ப சுலபமாக விவசாயம் செய்யலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏன் நாம் எதிர்க்கிறோம், ஏன்னா அந்த விவசாயி தன்னோட சொந்த நிலத்தை வேற ஒருத்தங்கிட்ட ஒப்பந்தம் பேசிக்கிட்டு அதில் ஒரு கூலி ஆள் மாதிரி வேலை செய்ய வேண்டிய நிலைமை இதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்கிட்ட ஒப்பந்தம் பேசிக்கிட்டால் அவன் அதிக லாபம் வரணும்னு சொல்லிட்டு நம்மளை அதிகமாக வேலை வாங்க ஆரம்பிப்பான். நம் அவன் சொல்கிறத நம்ம செய்ய மாதிரி வரும். இதனால் நம்ம சொந்த நிலத்திலேயே நம்ம எதுக்கு மற்றவங்கிட்ட கூலி ஆள் மாதிரி வேலை செய்யணும், நம்ம எதுக்கு மற்றவங்கள்ட்ட அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த சட்டத்தை நாம் வேணாம்னு சொல்கிறோம். இந்த சட்டத்தை நீங்களும் ஆமோதிங்க, அப்புறம் இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் அடுத்ததாக ரெண்டாவது சட்டம் என்னென்னா, வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருளை உள் மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்துக்கும் எடுத்து சென்று விற்றுக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த மாநிலத்தில் அதிக விலை கொடுத்து வாங்குகிறாங்களோ அந்த மாநிலத்தில் எடுத்துன்னு எடுத்துக்கலாம். இது விவசாயிகளுக்கு லாபம் தானே, அப்புறம் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னென்னா, சாதாரண ஒரு சிறு விவசாயி எப்படி அவ்வளோ தூரம் எடுத்துன்னு விற்கிறது, ஏன்னா தொலைதூரத்தில் தான் அதிக விலை கொடுத்து வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்திற்கு எடுத்து சென்று விற்கிறதுனால அவங்க எடுத்து செல்கிறதுக்கான அந்த செலவே அதிகமாகும், அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்துடும் போது. சரி, அதுக்கு தான் தனியார் நிறுவனங்கள் இருக்கிறாங்கள, அவங்க மொத்தமாக வாங்கிட்டு போய் அங்கே விற்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்க அரசாங்கம் சொல்கிற அந்த ஆதார விலையோட குறைவாகத்தான் கேட்பாங்களே தவிர அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த சட்டம் அமலுக்கே வந்தாலும் இதனால் விவசாயிகள் அதிகமாக பயன்பெறுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தாங்க. தனியார் நிறுவனங்கள் கம்மி ரேட்டில் எடுத்தால் நாம் எப்படிங்க அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறது, அதை கொண்டு தான் விவசாயிகள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. சரி, வாங்க நாம் அடுத்த சட்டத்துக்கு போவோம். இது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் என்ன சொல்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நாம் முதல்ல அத்தியாவசிய பொருட்கள்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பருப்பு, இது போன்ற இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவாங்க. நாமளே பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த அத்தியாவசிய பொருளுக்கான விலை ரொம்ப அதிகரிச்சிடும். அது எதனால், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வியாபாரி இந்த அத்தியாவசிய பொருட்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருப்பு வைத்து கொண்டு, அதாவது ஸ்டாக் வச்சுக்கிட்டு, அதோடய விலை உயர்றப்ப செயற்கையாக அதோடய விலையை உயர்த்தி அந்த நேரத்தில் எடுத்துமே விற்பான். இதை நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறத அரசாங்கமே முழுக்க முழுக்க எதிர்க்குது. சரி, வாங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த சட்டமானது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு போன்றவற்றை அத்தியாவசிய பொருட்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கே சாதகமாக அமைதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அத்தியாவசிய பொருளாக இருந்தால் தானே ஸ்டாக் வச்ச பிரச்சனையாகும். இது அத்தியாவசிய பொருளே இல்லைன்னு சொல்கிறப்ப இதை ஸ்டாக் வச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் தனியார் நிறுவனங்கள் ரொம்ப சுலபமாக இது எல்லாத்தையுமே எப்போ அதிகமாக இருக்கும் அப்போ ஸ்டாக் வச்சுக்கிட்டு, இதோடய விலை மார்க்கெட்டில் உயர்றப்ப அப்போ எடுத்துன்னு வந்து அதிக விலையில் விற்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இதனால் சாதாரண குடிமக்கள் கூட கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருப்பு வச்சு விற்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க, ஏன் இந்த மூன்று சட்டங்களுமே முழுக்க முழுக்க
தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக அமையுது. இதனால் சாதாரண விவசாயிகளுக்கும் பயன் இருக்குது, ஆனால் அது அதிகப்படியாக இல்லை. இதுக்கு சப்போர்ட்டாக பஞ்சாபை சேர்ந்த பல விளையாட்டு வீரர்கள் தன் ஜெயித்த அவார்டுகளையே அரசாங்கத்திடம் திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம தமிழ்நாடு விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சுதா எதுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு? ஸோ இதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் விவசாயியா இல்லை விவசாயம் பிடிக்குமா இல்லை விவசாயத்தை வளர்க்க நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டை எங்களுக்காக விட்டுட்டு போங்க. இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும். சரி, நன்றி, வணக்கம்.